சித்திரை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகெங்கும் வாழ்கிற அன்பிற்குரிய தமிழ் பெருமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆடியோ வெளியீடு. வணக்கம், நான் உங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது உலகணிந்த சித்திரை திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீமைகள் அனைத்தும் ஒழிந்து நன்மைகள் பிறந்திடும் ஆண்டாக, விவசாயம், கல்வி, தொழில் என அனைத்திலும் சிறப்புகள் சேரும் ஆண்டாக, அனைத்து நலன்களும் வளங்களும் சேர்ந்திடும் பொன்னான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திட என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உறுத்தாகின்றேன். சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மக்களவைத் தேர்தலையொட்டி விழுப்புரம் நகர பகுதிகளில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீதி வீதியாக சென்று கழக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து பிரச்சாரம். சிஏஏ சட்டத்தை தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க விடமாட்டோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். பொது சிவில் சட்டம் சிஏ என்று சொல்லி இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆதாயம் தேடுகின்ற அந்த முயற்சியாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். எனவே இந்த இரண்டு விஷயங்களும் சரி கண்டிப்பாக வந்து அமல்படுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கழகம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும், அமல்படுத்தவும் விடமாட்டோம். எங்களை பொறுத்தவரை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்கள் கூட்டம் இல்லாமல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற பாஜக ஊர்வலம். கோவையில் பிசுபிசுத்த பாஜக ரோட் ஷோ. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈட்டிய சுமார் 40 கோடி ரூபாயை திரைப்படம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருப்பது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலம். ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது என்சிபி. 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை விரைவில் நடைபெறும் என தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மருத்துவ மாணவர் மீது துப்பாக்கிச் சூடு. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் துப்பாக்கியுடன் கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 31 கிலோ குட்கா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குட்கா நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சி அருகே டாடா சுமோ காரின் பேனட்டில் வைத்து கடத்தப்பட்ட 120 லிட்டர் சாராயம் பறிமுதல். விடியா ஆட்சியில் சாராயம் கடத்தல் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வடசென்னையில் 74 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமலும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காமலும் விடியா அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் 1.5 டன் தங்கம் பறிமுதல். ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்டதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து கருப்பு கொடி காட்டி போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்ததால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பூக்களின் விலை அதிகரித்ததால் பொதுமக்கள் கவலை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரன் 1க்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் 6,855 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பாந்த்ராவில் உள்ள பாலிவுட் நடிகர் சல்மான்கானின் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு. இருசக்கர வாகனத்தில் வந்து துப்பாக்கியால் சுட்ட நபரால் பரபரப்பு. இஸ்ரேல் மீது முதன்முறையாக தாக்குதலை தொடங்கிய ஈரான் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதலை தொடங்கியது.